ஹலோ கைஸ், வெல்கம் டு அருண் கேமர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வாண்டாவிஷன் எபிசோட் 5 தான். லாஸ்ட்டாக போட்டிருந்த அளவுக்கு சில பேருக்கு புரியலன்னு சொன்னீங்க, அது கூடிய சீக்கிரத்தில் மொத்தமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துடலாம். வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்க சான்சஸ் இருக்கு, ஏன்னா கொஞ்சம் கோல்டு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வாங்க கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் லைக் ஷேர், அப்புறம் மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. உங்கள் சஜஷன்ஸை கீழே சொல்லுங்கள். பை கைஸ், நம்ம வீடியோ கூட போகலாம். பை கைஸ், எப்பயும் பார்த்த மாதிரி நம்ம லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்றது லைட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு நம்ம வாண்டா வந்துட்டு நம்ம மோனிகா ராம்போத்துக்கு வெளியடிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது காமிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு உள்ளே என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மோனிகா ராம்போ எந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க உடம்புல தான் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு முழுசாக வெளியே வந்தவங்க, வேறு யாருமே அதுக்கு வெளியும் வரலை. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வாண்டா வந்து நிறைய பேர் அங்கே ஹாஸ்டேஜஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க, ஹாஸ்டேஜஸ்னால் பழைய கைதி அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு உள்ளே நிறைய பேர் பிடிச்சி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அவங்க கண்ட்ரோலை மீறியே வந்துட்டு வாண்டா வந்துட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா இவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்துட்டு அதை கொஞ்சம் வாண்டாவை பற்றிலாம் பார்க்குற மாதிரி தெரியுது. வாண்டா பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வாண்டாவுக்கு எப்படி பவர் கிடச்சிச்சதுலேருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ தான் அதாவது வந்துட்டு நம்ம என்ன தெரிஞ்சதான் திரும்பி சொன்னதே சொல்கிற காமிக்கிறாங்க. அப்புறம் இப்போ தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வராங்க. ஏன்னா வந்துட்டு வாண்டா வந்துட்டு ஒரு இந்த அதாவது இப்போ நடக்கிற இந்த எபிசோட்லேருந்து ஒரு 9 நாள் முன்னாடி, அதாவது நம்ம எபிசோட் ரிலீஸ் ஆன டைம் படி கிடையாது, அவங்க இதில் 9 நாள் முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாண்டா வந்துட்டு இவங்க பேஸ் ஷீல்டில் இருக்கிற ஒரு பேஸ், இவங்க வந்துட்டு எங்கே வேலை செய்கிறாங்கன்னு நம்ம போன எபிசோடை மாதிரி பேசிகிட்டு இருந்தோம், ஒருத்தர் கமெண்ட் கூட பண்ணியிருந்தார். அது வேறு இடம், வேறு எந்த இடமும் இல்லை, ஷீல்டுன்ற ஒரு ஸ்பாட் தான் ஷீல்டு. அதனால் வந்துட்டு எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ஷீல்டு தெரியாத ஆள் கிடையாது. அதாவது நம்ம நிக்ஃபியூரி ஒரு இடத்துல இருக்கார்ல, அதே இடத்துல தான் வந்துட்டு இவங்களும் வேலை செய்கிறாங்க. ஷீல்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க அப்படி கூட வச்சுக்கலாம். ஷீல்டில் இருக்கிறவங்க இவங்க ஷீல்டில் வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு அத்துமீறி நுழைஞ்சு வாண்டா வந்துட்டு விஷனோட உடம்பு அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. விஷனோட தலையிலேருந்து அந்த மைண்ட் ஸ்டோன் எடுத்தோடனே விஷன் வந்து சேலேருந்து போயிட்டாரு. அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு ஷீல்டில் வச்சுருந்தாங்க, அவர் உடம்பை வந்துட்டு நம்ம வாண்டா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அடித்து பிடிச்சி உள்ளே உடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எடுத்துகிட்டு போயிருக்காங்க அங்கே வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்னன்றதை இந்த சைடு காமிக்கிறாங்க, நம்ம வாண்டாவை காமிக்கிறாங்க. வாண்டா வந்துட்டு என்ன நடக்குதுன்றதை வாண்டா காமிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போது வாண்டாவையும் இவங்களையும் மாதிரி மாதிரி காமிக்கிறாங்க. அதனால் வந்து நான் ஒரு லீனியராக சொல்லிடுறேன் என்னென்ன நடக்குதுன்னா, முதல் இந்த சைடு வாண்டாவையும் கொஞ்சம் காமிக்கிறாங்க. வாண்டா வந்துட்டு அவங்க குழந்தை வந்துட்டு அழுகையை நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப ஃபன்னியாக காமிக்கிறாங்க. அவங்க குழந்தை வந்துட்டு வாயில் வந்துட்டு இதெல்லாம் வச்சு இது பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அப்படியே அந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம இவங்க வராங்க, அதாவது ஆக்னஸ் அந்த நெய்பர் இருக்காங்களா, அவங்க வராங்க. வந்துட்டு வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க, பேசிட்டு உடனே குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோட பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஆக்னஸ் திடீர்னு பார்த்தா குழந்தை அழுகிற சத்தம் நின்றுது. ஆனால் போய் பார்த்தா குழந்தைய அங்கே காணோம். ஆக்னஸ் வந்துட்டு ஒரு இடத்துல ஜாலியாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. டக்கு இந்த சைடு வந்துட்டு பார்த்தா ரெண்டு குழந்தையும் பெரிய குழந்தையாக வளர்ந்துருச்சு. என்னன்னு பார்த்தா இவங்களுக்கு வந்துட்டு இவங்க குழந்தை வந்துட்டு இப்போ அவங்க ரெண்டு குழந்தை ட்வின் இருக்குல்ல, அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சிம்பிளான ஒரு பவர் இருக்குது. அவங்க பவர் என்னென்னா வந்துட்டு வாண்டாவோட பவர் என்னென்னா, அதாவது அந்த ரெண்டு குழந்தைங்களை வந்துட்டு எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ வந்துட்டு அவங்க பெரிய குழந்தையாக வந்து வளர்ந்துக்கலாம், அவங்க வயசு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தான் நினச்சா அந்த ஸ்பாட் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது. அந்த குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் சின்ன குழந்தைங்களா இருக்க பிடிக்கல, இவ்வளோதான் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 4 ஒரு 6 அந்த சம்திங் ஒரு 5 குழந்தை மாதிரி வச்சுக்காங்களேன், 5 ஒரு 6 குழந்தை மாதிரி இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு காமிக்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு இப்போ அவங்களுக்கு புரியுது, நிறைய விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது வந்துட்டு இந்த சைடு நம்ம ஷீல்டு, அதாவது நம்ம மோனிகா ராம்போலாம் காமிக்கிறாங்க. மோனிகா ராம்போ அப்புறம் வந்துட்டு நம்ம பார்த்தோம்ல அந்த ஆஃபீஸர் ஒருத்தவங்க, அப்புறம் அந்த டார்விஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டு அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம மோனிகா ராம்போ இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ் வந்துட்டு ஒரு முழுசாக ஒரு புல்லட் ப்ரூஃபாக உருவாக்கப்பட்ட ட்ரெஸ்ஸு, அங்கே இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரு மெட்டீரியல் உருவாக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு காமிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வாண்டாவோட குழந்தைங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க பார்க்குறாங்க அவங்க அம்மாட்டேருந்து. இது வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னியாக காமிச்சிருக்காங்க. நம்ம வாண்டாவும் அதை என்னென்னு பார்க்குறக்காடி வேற மாதிரி காமிக்கிறாங்க. வாண்டா பார்த்துட்டு என்ன ரெண்டு பேரும் மறைக்கிறீங்க தள்ளுங்க அப்படின்னோடனே பின்னி பார்த்தா ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அழகாக இருக்குது. அந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு என்ன நம்மலாம் வந்துட்டு
அவங்க ஒரு சமயம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னென்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு உயிரை வளர்க்குறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க குழந்தைகிட்ட வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ரெண்டு பெட்டி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க குழந்தை வந்துட்டு இல்லை நாங்கள் வளர்க்குறோம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம விஷனும் வராரு, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஆக்னஸும் வராங்க. ஆக்னஸ் வந்துட்டு அந்த டாகுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க திடீர்னு, சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்துட்டு ஆக்னஸும் வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு, ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு வாண்டாவும் விஷன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு நம்ம விஷன் அடையே வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி 10 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா ரெண்டு பேரும் ஓகே 10 வயசு ஆகட்டோம்னால டக்குனு இவங்க வந்துட்டு நோ 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 வேணாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஷன் வேண்டாம் சொல்ல வராங்க. பார்த்தா டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் திரும்பி 10 வயசுக்கு வளர்ந்துடுறாங்க, 6 வயசுல இருக்க டக்குன்னு சொல்லலாம் 10 வயசுக்கு வளர்ந்துடுறாங்க. அதான் வந்துட்டு இப்போ காமிக்கிறாங்க அவன் பவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இதுவும் ஒன் ஆஃப் த பவர். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பவர்ன்றதை நம்ம லேட்டராக பார்ப்போம், டீட்டெயிலாக போகப்போ அடுத்தது எபிசோடில் தெரியும். அப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நீ பண்ணீங்க அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்க குழந்தைங்களுக்காக, சரி ஓகே சொல்லிட்டு அதை வந்துட்டு அவங்களே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. விஷன் வந்துட்டு அப்போ காமிக்கிறாங்க அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, அவர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு, ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்போ தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம், அப்போ தான் கொஞ்சம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டெவலப் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மெயில் வருது, சம்திங் வந்துட்டு இந்த ஷீல்டுலேருந்து இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஏதோ காமெடியாக நல்லா சிரிச்சுட்டு இருக்காங்க. பட் இது உண்மைன்றது விஷனுக்கு மட்டும் தான் புரியுது, சம்திங் எதாவது நடக்குதுன்றது விஷனுக்கு சின்ன டவுட்டாக வந்துட்டு ஸ்பார்க் ஆகுது. அப்புறம் விஷன் வந்துட்டு இந்த மாதிரி அவர் கூட இருப்பார்ல எப்பயுமே நாம்னு ஒருத்தர், நம்ம கூட பார்த்துருப்போம்ல ஃபஸ்ட் எபிசோடில் கூட இருப்பார்ல, அவர்கிட்ட பேசுகிறாரு, பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு மாதிரி லிங்க் ஆகுது, இவர் வந்துட்டு அவர் தலையில் கை வைக்கிறாரு, ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. நான் என் அக்காட்ட பேச என் தங்கச்சிகிட்ட பேசணும், சம்திங் சிஸ்டர்ன்றாரு, யாரை கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாரு தெரியல, பேசணும், நான் வந்து என் ஃபோனுங்க ஃபோனுங்கன்ற மாதிரி பதறாரு. டக்குன்னு அதே மாதிரி தலையில் திரும்பி கை வச்சேன்னா திரும்பி நார்மலாக காமெடியாக பேச ஆரம்பிச்சார், ஏதோ வந்து ஸ்கிரிப்ட் போட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அவர் திரும்பியும். விஷனுக்கு ஏதோ சம்திங் பேடாக தோணுது. இந்த சீன் வந்துட்டு காமிக்கிறாங்க, நம்ம வாண்டாவுடைய குழந்தைங்க ரெண்டு பேரும் அப்பா எங்கன்னோட அப்பா வந்துட்டு கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் வெளியே இருக்க நினைக்கிறாங்க, எங்கிட்ட விட்டு பிரிஞ்சிருக்க நினைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி குழந்தைங்க கேட்குறாங்க. அப்படி இல்லை, அவங்க கொஞ்சம் தனியாக வேலை பார்க்கணும்ல அதனால கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து வேலை பார்க்கணுன்ற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு புரியல. அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்க வந்து நாய் வந்து திடீர்னு வெளியே போகுது, சம்திங் சம்மந்தமே இல்லாமல் வெளியே போனால் இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க வந்துட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல், அதாவது வந்துட்டு ட்ரோன், ஆல்மோஸ்ட் நான் போனதான் ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர்னு சொல்லியிருந்தேன், அது என் ஃப்ரெண்டு சேகவரா கூட ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் இல்லைடா அது வந்து ட்ரோன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொன்னால் புரியாது, அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரோன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ட்ரோனை வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க, அந்த ட்ரோன் வந்துட்டு உள்ளே போகுது, கொஞ்சம் சிக்னல் பிரேக்காக பிரேக்காக தான் போகுது. அந்த ட்ரோன் வந்துட்டு வாண்டாவும் அவங்க குழந்தைங்களையும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பார்க்குற மாதிரி தெரியுது, இது உங்கள் கேமரா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா வந்துட்டு நம்ம மூணிக்கு நம்ம பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பார்த்தா சிக்னல் லாஸ்ட் ஆகுது. என்னன்னா வந்துட்டு நம்ம வாண்டா வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, டக்குன்னு அவங்க வந்துட்டு லான்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா அது வெப்பன் இருக்கிறது அதுக்கு, அப்போ வந்துட்டு டக்குன்னு என்ன ஆச்சுன்னா உடனே வந்துட்டு சிக்னல் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுது. பார்த்தா அந்த இடத்துக்குள்ளே அந்த இடத்தோடைய பேர் வந்துட்டு சம்திங் ஹெக்ஸுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அந்த பார்டர் அதாவது வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் போகிற பார்டர் வந்து ஹெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஹெக்ஸகன் ஆல்மோஸ்ட் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கிற ஹெக்ஸுன்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பார்டரை, அந்த சிம்பிள் இருக்கிறதுனால அந்த கேட்வேவை. அது வந்துட்டு யாரோ ப்ரீச் பண்ணியிருக்காங்க, அதாவது யாரோ அத்துமீறி நுழைய ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா அங்கேருந்து பார்த்தா வாண்டா வந்துட்டு வராங்க வேறு லெவல். இந்த சீன் வந்துட்டு நான் கடைசியாக வாண்டா மாசாக வந்து என்ட்ரி கொடுத்த சீன் கடைசியாக நான் வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் பார்த்தேன், வேறு லெவலில் ஃபீல் பண்ணேன். இதே தடவை வேறு லெவல் இந்த சீரீஸில் நானே தனியாக கத்திக்கிட்டு இருக்கேன் வீட்டில், என்னடா நீ கைத்து பைத்தியம் மாதிரி கத்திருக்கேன்னு மண்டலி வச்சு உட்கார 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 வச்சுட்டாங்க. நானும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சீரீஸ் எப்போ திரும்பி கத்திட்டே தான் இருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு, வாண்டாவோட என்ட்ரியை பார்த்தோன்னே அப்படியே புல்லறிய ஆரம்பிச்சிச்சு. வாண்டா அப்படியே செம்மையாக வந்துட்டு அப்படியே அத்தனை பேர் டார்கெட் வச்சுருப்பாங்க கன்று வச்சுட்டு. அப்போ ஒரு டைலாக் வேறு லெவலில் மாசம் சொல்லுவாங்க, என்னென்னா வந்துட்டு இது என் வீடு, என் வீட்டுக்குள்ளே நீங்கள் தலையிடாதீங்க, வெளியவே இருங்க, என் வீட்டை விட்டு தனியாக வேணுங்கன்னா நாங்கள் எதுவுமே பண்ணலை, நீ தான் வந்துட்டு பல பேர் பையன் கைதியாக வச்சு கொல்ல பார்க்குறவங்களா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொன்னோடனே, நான் வந்துட்டு கன்னும் யூஸ் பண்ணலை, எந்த வெப்பனும் யூஸ் பண்ணலை, நான் யாரையும் மிரட்டவும் இல்லை, அவங்களா தான் அங்கே இருக்காங்கன்ற எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி சும்மா சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. இல்லை அவங்க ஓன் கண்ட்ரோலில் இருக்காங்கன்ற மாதிரி வந்துட்டு ராம்போ மோனிகா ராம்போ சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு மோனிகா ராம்போ உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு வேணா பக்கத்தில் வந்துட்டு வாண்டா வந்துட்டு இந்த மாதிரி வாண்டா பக்கத்தில் வந்தோடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு என்ன வேணுன்றது என்கிட்ட இருக்குது, அதை என்ன திரும்பி பறிக்க மட்டும் முயற்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மாசாக சொல்லிட்டு அவங்க அந்த ட்ரோன் அனுப்புகிற ட்ரோனை அப்படி கையோடய எடுத்துகிட்டு தூக்கி போட்டு கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்காங்க மாசாக. அதுவும் சமையல் சீன் பண்ணுவாங்க, என்ன ஆகும்னா வந்துட்டு இவங்க எல்லாருமே இவங்க டார்கெட் வச்சுருப்பாங்களா, ஒரே ஸ்பாட் தான்,
அத்தனை பேரை வந்துட்டு அந்த இருக்க மெயின் ஆஃபீஸரை டார்கெட் வைக்கிற மாதிரி பண்ணி வச்சுட்டு அப்படியே உள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாகிடும், செம்மையாக இருக்கும் அந்த சீன். வேறு லெவல் மாஸ்க் காமிச்சிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் எடுத்து அப்போ தான் வாண்டா வேறு லெவலில் பார்த்துருப்போம். செம்மையாக இருக்கும் அந்த சீன், கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா வந்துட்டு வாண்டா வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு திரும்பி எப்பயும் போல இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா வந்துட்டு அவங்க பசங்க வந்துட்டு இப்போ ஏதோ அவங்க டாகை காணும் தேடி போவாங்க. பார்த்தா வந்துட்டு ஒரு புஷுக்குள்ளே மாட்டி அது வந்துட்டு சம்திங் வந்துட்டு ப்ரெடேட்டர் பிளான்ட் போல், அதனால் வந்துட்டு மாட்டிட்டு இறந்து போயிடுச்சு. அதாவது வந்து வந்தன்னைக்கே இறந்து போயிடுச்சு ஆல்மோஸ்ட், அந்த மாதிரி தான் வச்சுக்கலாமே. இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டோரியில் கொஞ்சம் குழப்பமாக காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்துச்சு அன்றைக்கி தான் வந்துட்டு இந்த விஷனுடைய விஷன் வந்துட்டு அவங்க வேலை பார்க்குறதுல இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்தது. அப்புறம் வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு இப்போ நடந்த இன்சிடென்ட் எல்லாமே ஒரே நாள் நடக்கிறது, சிங்கிள் டே நடக்கிறது இது எல்லாமே. அவங்க குழந்தைங்க வந்துட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணி தான் கொஞ்சமாக வளர்கிறாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க சில விஷயத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு வாண்டா வந்துட்டு அவங்க குழந்தைங்க சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அவங்க டாக் இறந்து போனதுனால ஆக்னோஸும் சமாதானப்படுத்த குழந்தைங்கள அழுகாதீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களால அந்த பவர் யூஸ் பண்ணி இவங்களை திரும்பி வர வைக்க முடியும்னா இல்லை, நம்ம வந்துட்டு அத்துமீறி எதையுமே பண்ணக்கூடாது, ஒரு லெவல் தான் எல்லாத்துக்குமே. நம்ம வந்துட்டு இறந்து போனதாக இருக்கணும், இல்லை நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள், நீங்கள் தானே ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட இல்லை அப்படி கிடையாது, இந்த சாவை வந்துட்டு திரும்பி ரிவர்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணக்கூடாது, அது திருப்பி கொண்டு ஒரு இறந்து போன பொருளை திரும்பி எடுத்துகிட்டு வரணும்னு ட்ரை பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கே செட் ஆகாது, ஏன்னா இறந்து போன விஷயம்னா திரும்பி பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுருக்காங்க. இது வந்துட்டு என்ன ரூல்ஸுன்றது எனக்கு புரியல, பட் அது லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஷனும் அங்கே வராரு. இவங்கெல்லாம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க குழந்தைங்கள. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம விஷன் வந்துட்டு வாண்டா கூட சண்டை போடுறாரு, நீ இங்கே இருக்கிற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல வர்றாரு. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவனே அவனுக்கும் வந்துட்டு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடனே பவர் யூஸ் பண்ணி மேலே போகிறாங்க. நம்ம வாண்டாவும் டென்ஷன் ஆகிட்டு அவங்களும் பவர் யூஸ் பண்ணி மேலே பறக்கிறாங்க. ரெண்டு பேரும் கரெக்டாக சண்டை போடுற மாதிரி வந்து நிற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காம் ஆகிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அவங்கள, எல்லாரையும் நீ கண்ட்ரோல் பண்ணுறான்னு இல்லை, நீ மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணுற என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி விஷன் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு வாண்டா இல்லை நான் யாருமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அழுகிற மாதிரி வராங்க. உடனே விஷன் வந்துட்டு சரி ஓகேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கோம், காலிங் பெல் அடிக்குது, இது நான் பண்ணவே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வாண்டா காமெடியாக சொல்கிறாங்க. உடனே விஷன் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்தா அந்த டோருக்கு அந்த பக்கம் இருக்கிறது யாருன்னு தெரியாமல் அவங்க கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தோன்னே எல்லோரும் ஒரு அதிர்ச்சியான விஷயம். அந்த சைடு வந்துட்டு இவங்க கேமராவில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க, ஏன்னா சீரிஸ் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த ஷீல்டில் இருக்க ஏஜென்ட்ஸ்க்கு. இவங்கெல்லாம் பயங்கரமாக ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காங்க, என்ன யார்னா அந்த பக்கம்னு. டக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா நம்ம குவிக்ஸில்வர் வேறு யாரும் கிடையாது, பீட்டர் மேக்ஸிமாஃப். அது ஏற்கனவே வந்துட்டு நம்ம வாண்டா உடைய பிரதர் ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்களா, அல்ட்ரானால கொல்லப்பட்டவங்க அந்த பையன் வேகமாக ஓடுவார்ல, அவர் தான். அவர் இங்கே வந்து நிற்கிறாரு, வேற லெவலில் இருக்குது இந்த சீடா. டேஸ் மாசா வந்துட்டு நம்ம வாண்டாக்கிட்ட வந்துட்டு ஏய் என்னை யாரும் தெரியலையா, நான் தான்ப்பா, நான் உன்னுடைய ட்வின் பிரதர் அப்படின்னு சொன்னோடனே என்ன அந்த என்ன சிஸ்டர் நீ என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டு கலாய்ச்சிட்டு உடனே வராரு. வந்துட்டு உடனே வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சிருக்காங்க நம்ம வாண்டா. அப்படியே அவங்க ஃபுல் எமோஷனி காட்டுற மாதிரி இருந்தால் லைட்டை கண்ணில் கண்ணீர்லாம் வருது. இப்படி இவங்களும் வந்துட்டு எப்படி இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வித்தியாச ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஷீல்டில் இருக்கவங்க எல்லாருமே அந்த டெலிகாஸ்டார் சீரிஸ் மூலமாக. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம டக்குன்னு விஷன் வந்துட்டு பார்க்குறாரு, யார் இது அப்படின்னு சொல்லி விஷன் கேட்குறாரு. டக்குன்னு கேட்டோடனே விஷன் யாருன்னு தெரில, ஏன்னா வந்துட்டு அந்த கேரக்டராக இருந்தவங்க வேறு மாதிரி இருக்காங்க, இதில் வேறு மாதிரி இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டில் போகுது. அதாவது வந்துட்டு இந்த கேரக்டராக இருக்கவங்க எக்ஸ்மெண்டில் தான் இந்த மாதிரி ஒரு குவிக்ஸில்வர் இருந்திருப்பாங்க, பட் நம்ம அவெஞ்சர்ஸில் வேறு மாதிரி இருந்திருப்பாங்க, குவிக்ஸில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்துட்டு என்னன்றதை லேட்டராக வந்துட்டு சொல்லுவாங்க என்ன விஷயன்றத. நம்ம டக்குன்னு அந்த குவிக்ஸில்வர் பார்த்துட்டு நம்ம விஷன் வந்துட்டு நீ யார், இந்த மொக்க பீஸ் யார் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிற மாதிரி கேட்குறாரு. அதோட இந்த சீரீஸ் வந்துட்டு முடிக்கிறாங்க. அதோட இந்த சீரீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன எபிசோடு கொஞ்சம் புரியிற மாதிரி இருக்கலாம், மேபி போக போக கொஞ்சம் குழப்பங்களோடையும் சம சஸ்பென்ஸ் சொல்லி தாறுமாறாக போய்கிட்டு இருக்குது. கைஸ் மறக்காமல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ப்ரோ இது வந்துட்டு மார்வல் சீரிஸ் பேர் பிடிக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் அந்த சீரிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இதை பார்க்குறாங்க, எய்தர் தென் மார்வல் ஃபேன்ஸ் ஆர் சம்திங் அப்படின்னா வச்சுக்கலாம். மார்வல் ஃபேன்ஸ் மட்டும் இதை பார்க்குறதுல எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு மோஸ்ட்லி. ஏன்னா வந்துட்டு செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் சஸ்பென்ஸாகவும் போயிட்டுருக்குது, ஒரு செமையான ஒரு ஸ்டோரியோடு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி சீரிஸ் இது, யார் வேணால் பார்க்கலாம், சீரிஸாக ஜாலியாக போயிட்டுருக்கு. அதனால் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. சீரிஸ் பார்க்க முடியலன்னா டைம் இல்லைனாலும் இல்லை இங்கிலீஷில் சில பேருக்கு புரியாதுன்றனாலையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி, அதாவது ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போட்டுருக்கோம். பிரேக் டவுன்றது இன்னும் டீட்டெயிலாக போனோம், பட் பரவாயில்ல நம்ம அந்தளவுக்கு போகலனாலும் ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனை முடிஞ்ச அளவுக்கு யாருக்காக ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதுக்காக ஒரு லைக்கை போட்டு போயிருங்க இந்த வீடியோவுக்கு.
எதுக்கு லைக் போகிறானா, அப்போ நீங்கள் லைக் போகிற வச்சு தான் நீங்கள் வந்து வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையன்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ கண்டினியூஸாக போடலாமா இல்லைன்றது எனக்கு தெரியும். அதனால் மறக்காமல் லைக் போட்டிருக்கேன். ஹே கைஸ், அடுத்த வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது இருக்கும். கூட இன் பிட்வீன் சம்திங் வீடியோ வர சான்ஸ் இருக்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மற்றவங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிங் டிங்னு வந்துகிட்டே இருக்கும். ஹே கைஸ், பை.